வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம். இதில் மூலிகை மகத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் தினந்தோறும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பற்றியும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் அதனுடைய மருத்துவ பயன்களை பற்றி எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை கொட்டிக்கிழங்கு. இந்த கொட்டிக்கிழங்கு மூலிகை பார்த்திங்கனாக்கா நீர்ப்பாங்கான இடங்களிலும் நீர் ஓடைகளிலும் வாய்க்கால் வரப்புகளில் வளரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். இதனுடைய மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இதனுடைய கிழங்கு, வேர், தண்டு பகுதி இவை அனைத்துமே நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள். இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது, உடலில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை சீராக வைத்திருக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ இந்த உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா உஷ்ணம் அடைஞ்சாலே நம்மளுடைய உடலில் தாது வெப்பம் அடைந்துவிடும். தாது வெப்பமாச்சினாலே நம்மளுடைய உடல் எடை குறைதல், உடல் மெலிந்து போதல் போன்ற நோயெல்லாம் வந்துடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூல நோய் வருவதற்கும் அது ஒரு காரணமாக அமைந்துவிடும். அதிகப்படியான உடல் உஷ்ணமாவதுனாக்கா அதிக இரத்த அழுத்தம் ஏற்பட்டு அவர்களுக்கு பக்கவாதம் போன்ற நோய்கள்லாம் வருவதற்கு அதுவும் காரணமாக அமைந்துவிடும். இப்போ பெண்களுக்கு உடல் உஷ்ணமாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு இந்த மேக நோய், வெள்ளைப்படுதல் போன்ற நோயெல்லாம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலங்களில் அவர்களுக்கு இந்த உடல் உஷ்ணமாவதன் காரணமாக கருச்சிதைவு ஏற்படுவதற்கு கூட காரணமாக அமைந்து விடுகிறது சில நேரங்களில். அப்போ அது போன்ற அந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரியான குளிர்ச்சியான மூலிகைகள் தான் நமக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இப்போ உடலினுடைய தேக ஆரோக்கியத்திற்கு இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உணவுல சத்துள்ள உணவுகள் நாம சாப்பிட்றோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. அதே போல குழந்தைகளுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தாய்ப்பால் மறந்த உடனேயே குழந்தைகளுக்கு எந்த சத்துள்ள உணவை கொடுக்கறது அப்படிங்கிறதுல இன்னைக்கு தாய்மார்கள்ட்ட ஒரு பெரிய குழப்பமே இருந்துகிட்டு இருக்கு, தெளிவற்ற தன்மையில இருக்கிறாங்க. அதாவது ஒரு வயது நிறைந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மறந்த உடனேயே சத்துள்ள ஆகாரங்களை கொடுக்கணும். அப்போ அந்த சத்துள்ள ஆகாரங்கள் எவை அப்படின்னு எந்த தாய்மாரை கேட்டிங்கனாலும் அவங்களால சொல்றதுக்கு முடியாது. அதனால என்ன பண்றாங்க, உடனடியாக போய் கடையில் விற்கக்கூடிய அந்த டப்பாவில் அடைச்சி வரக்கூடிய அந்த மாவு பொருட்களை வாங்கி கொடுத்துட்றாங்க. இல்லைனா டாக்டர் எழுதி கொடுக்குற அந்த டானிக்கு அந்த பவுடர் ஐட்டத்தை தான் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கு. அப்போ அதெல்லாம் சத்துள்ள உணவுகளா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமா கிடையாது, அதில் ஆரோக்கியம் முழுமையாக இருக்காது. அப்போது முழுமையாக ஆரோக்கியமுடைய உணவுகள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கொட்டிக்கிழங்கு அந்த வகையில் குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு. முளைக்கட்டிய தானியங்களை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்து கொண்டு அந்த பொடியை கூழாக ஆக்கி குழந்தைகளுக்கு அந்த கூழை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகள் இன்னைக்கு வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் நிறைய இருக்கிறாங்க. அதே போல அந்த தேக வளர்ச்சியற்ற குழந்தைகளுக்கும் இது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. வயதானவர்களுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவர்களால் மென்று சாப்பிட முடியாது உணவுகளை, அந்த மாதிரி வயது முதிர்ந்தவர்களுக்கும் இந்த கஞ்சி நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த கொட்டிக்கிழங்கை சமையலில் சமைத்து சாப்பிடுவதன் மூலமாக வயிற்றில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை போக்கக்கூடியது, மலச்சிக்கலை தவிர்க்கக்கூடியது, உடலை உஷ்ணமாகாமல் பார்த்து கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ சில மூலிகைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிக குளிர்ச்சி உள்ள மூலிகைகள் நம்மளுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலேயே இந்த கொட்டிக்கிழங்கினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சமையலில் சமைத்து சாப்பிடுவதன் காரணமாக நம்மளுடைய உடலுக்கு அதிக குளிர்ச்சியை கொடுத்து விடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வேண்டாம், அந்த மாதிரி கொடுக்காது. நம்மளுடைய உடலில் தட்ப வெப்ப நிலையை சமச்சீராக வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். அதனால் இதை நம்ம தாராளமாக இந்த கிழங்கை நம்ம அவித்து நம்ம சமையலில் சேர்த்து சாப்பிடலாம். இந்த கிழங்கினுடைய சுவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது இனிப்பு சுவை உள்ள ஒரு கிழங்காகும். இதை அவித்து அப்படியே கூட நம்ம எடுத்து சாப்பிடலாம். அப்படி குழந்தைகளுக்கும் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த இப்போல்லாம் ஸ்நாக்ஸ்ன்னு கேட்ட உடனே நம்ம போயிட்டு என்ன கடையில் இந்த சிப்ஸு இந்த நிறமி உள்ள பொருள்களை தான் நிறைய அவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி உணவுகளை எல்லாம் தவிர்த்து விட்டு இந்த மாதிரியான சுவையுள்ள இந்த கிழங்குகளை அவித்து கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியம் கிடைக்கும். உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சி ஊட்டக்கூடியது, உடலை உரமாக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலில் கை கால் விரல் கணுக்கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை போக்கக்கூடியது,
சருமத்தில் ஏற்படக்கூடிய சரும சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது படை, சிரங்கு, கரப்பான், குஷ்டம் போன்ற நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. நம்மளுடைய சருமத்தை புன்மேனியாக வைத்திருக்க உதவக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். இதனுடைய இந்த கொட்டி கிழங்கு மூலிகை தைலம் தயாரிப்பது எப்படி, அவை வேறு எந்த மாதிரியான நோய்களை எல்லாம் குணப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். ஒரு 100 மில்லி அளவிற்கு இந்த தேங்காய் எண்ணெயை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவரவர் தேவைகளுக்கு ஏற்றவாறு நாம் இதை பயன்படுத்தலாம். இந்த 100 மில்லிக்கு ஒரு 50 கிராம் அளவிற்கு நம்ம இந்த கொட்டி கிழங்கை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை ஒரு இளம் தீயில சூடாக்க வேண்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நாம் இந்த கொட்டி கிழங்கை அரைத்து இதில் போட்டு சேர்த்துக்கலாம். இது போல இந்த கொட்டி கிழங்கை வந்து தேங்காய் எண்ணெயிலும் நம்ம தைலம் காய்ச்சலாம். அதே போல தேங்காய் பாலிலும் இவற்றை மைய அரைத்து தேங்காய் பாலில் கரைத்து அவற்றையும் மேலுக்கு நாம பற்றாக பூசலாம். அந்த மாதிரி பற்றாக பூசும் பொழுது நம்மளுடைய தோலில் வரக்கூடிய சரும சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். இப்போ அந்த கொட்டி கிழங்கினுடைய தைலம் தயாராகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னாக்க அந்த எண்ணெயினுடைய தன்மை மாறி தைலம் பதத்திற்கு இப்போ வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப கருக விடக்கூடாது, மிதமான தீயில தான் இதை நம்ம தைலங்கள் காய்ச்சணும். இப்போ இந்த தைலம் தயாராகிடுச்சு, இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அந்த கொட்டி கிழங்கு மூலிகை தைலம் தயாராயிடுச்சு. இந்த தைலத்தை நம்முடைய கை கால் கணுக்கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள், முழங்கால்களில் வரக்கூடிய வீக்கங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கழலைகள் கட்டிகளை கரைப்பதற்கும் இது நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இதை கண்டிப்பாக நாம் பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியம் பெற முடியும். மீண்டும் வேறொரு மூலிகையுடன் சந்திக்கலாம். நன்றி.